நெக்ஸ்ட் யூனிட் சியோட ஆகும். அதே மாதிரி தான் ஈக்குவல் டு ஏ யூனிட் பி யூனிட் சி. நெக்ஸ்ட் பி யூனிட் சி ஆகிட்டு தான் நெக்ஸ்ட் ஏ யூனிட் கூட சேர்ந்து இதாகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்ஷன். அதே மாதிரி தான் இதை காமனாக கட்டும், நெக்ஸ்ட் இதை காமனாக கட்டும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ். இதில் வந்து இதில் எல்லாமே யூனியன் தனியாக இன்டர்செக்ஷன் தனியாக இருக்கும். ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டிவ் வந்து யூனியன் இன்டர்செக்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பிராக்கெட் பி இன்டர்செக்ஷன் சி இருக்கும். ஏன்னா வந்து ஏ யூனியன் ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ஷன்ல பிராக்கெட் பண்ணிட்டு தான் யூனியன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஆப்போசிட்ல யூனியன் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ சி இதாவது ஒட்டுக்க சேர்த்து தான் இன்டர்செக்ஷன் காமனாக கிட்டே எடுத்துக்குவோம். அதே மாதிரி தான் இந்த பக்கம் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏகப்பட்ட ஃபார்முலா சிம்பிள் இருக்கு, நான் அடுத்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் சொல்றேன். நெக்ஸ்ட் சம். நான் வந்து ஆல்ரெடி ஒன்று சம் எழுதிட்டேன், உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கோசம் தான் நான் இப்படி சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதோ புரியலையோ இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சம் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 1 to 1. நம்ம எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. லெஸ் தென் ஒன்னே இது ஈக்குவல் டு 1 to 1 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நம்ம வந்து இதுக்கு ரூட் எடுக்கிறோம்னு வைங்க. இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வேல்யூ வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 1 1 லெவல். ஓகேவா? லெவலுக்குள்ள இருக்க வேல்யூஸ் பிரைம் நம்பர்னால லெவலுக்குள்ள இருக்க வேல்யூஸ் அதான் 2 3 5 7. இதான பிரைம் நம்பர். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம். எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ வந்து எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் இங்கே இருக்க டேர்ம் இந்த பக்கம் என்ன ஆகும்? பிளஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ பிளஸ் கிட்டே வாங்க போச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ வந்து இது ரெண்டு ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா ஸ்கொயர் வந்துருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ வந்து எப்பவும் கூட மைனஸ் 1 இங்கே போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. எக்ஸுக்கு 1 ரூட் எடுத்தால் என்ன வேல்யூ வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 1 தான். ரூட்டுக்கு 1 எடுத்தால் 1 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சம். நெக்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் ஆஃப் எக்ஸ். 4x plus 9 less than 52 ன்றாங்க. இப்போ 52க்கு உள்ளே தான் இருக்கும். இப்போ 51 எடுத்துக்கலாமா? இப்போ வந்து நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூஸ் ரேஷன் வந்து எக்ஸோட வேல்யூஷன் தான் கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிறதா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணுங்க. 1 அப்ளை பண்ணால் 1 நம்ம அப்ளை பண்ணால் 4 into 1 plus 9 ஈக்குவல் டு 13. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. 4 2 சார் 8. 8 plus 9 17. இதே நம்ம ஆர்டர் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வேல்யூஸ் வந்து நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூஸ் பண்ணுறது. எக்ஸோட வேல்யூஸ் தான் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் 9 அப்ளை பண்ணுங்க. 4 into 9 plus 9 ஈக்குவல் டு 45. இப்போ நம்ம கடைசி 10 அப்ளை பண்ணும்போது 49 வந்துச்சா? 52 தான் இருக்கு. ஸோ வந்து இந்த எக்ஸோ வேல்யூஸ் 1 to 10 வரைக்கும் இருக்கா? அதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற லாஸ்ட் தான். எக்ஸ் மைனஸ் 4 பை எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 3. ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. ஃபஸ்ட் எக்ஸ் பிளஸ் 2 இங்கே போய் கொண்டு போயிடலாமா? பை எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2. அது எக்ஸு எக்ஸ் வந்து நம்ம இதோட மைனஸ் பண்ணிட்டு ப்ளஸ் 6 இருக்கோ அதை நம்ம இதுக்கு கொண்டு வந்தோம். இப்போ மைனஸ் 6 மைனஸ் 4 ஈக்குவல் டு 3x மைனஸ் எக்ஸ். அது மைனஸ் 2 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். மனோ சைன் வந்து அதே சைன் தான் இருக்கும். மைனஸ் 10 ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ஆகுமா? அப்போ 2x. அப்போ நெக்ஸ்ட் மைனஸ் 10 இந்த 2 இங்கே வச்சு டிவைட் 2 ஈக்குவல் டு மைனஸ் 10 மைனஸ் 5 வந்துடும். ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு எக்ஸ் இஸ் 1.1 ஃபஸ்ட்டில் கூட 4 சம் பார்த்துட்டோம். இன்னும் சம்ஸ் இருக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் இதை வந்து உங்களுக்கு நடத்துகிறேன். இன்னும் ரிமைனிங் ஃபார்முலாஸ் இருக்கும், அதே சேர்த்து நடத்துகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் தான் மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை.